வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தோசை மாவு கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு தீரப்போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பயிறு தோசை. இந்த முளைப்பயிறு தோசை செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை, நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த முளைப்பயிறு தோசைக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு முளைக்கட்டினது, கோதுமை முளைக்கட்டினது, நியர்லி வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம், கேழ்வரகு முளைக்கட்டினது தனியாக 100 கிராம், 3 பல் பூண்டு, இவ்வளோ பீஸ் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், 5 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், மிளகு கூட சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த வெங்காயத்தை உரிச்சுக்குவோம், பூண்டை உரிச்சுக்குவோம், இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், வரமிளகா பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தானியங்களை தவிர பாக்கி எல்லாத்தையுமே, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம தானியத்தை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா எல்லாமே முழுமையாக அரைப்படும். இப்போ இது கூட எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டுக்க போடும்பொழுது இஞ்சியோ பூண்டோ கொஞ்சம் சின்ன சின்ன பல்லு பல்லாக நமக்கு வந்து மாவில் இருக்கும், வாக்கும்பொழுது தோசை வாக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம தானியங்களை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். தானியத்தை ஃபுல்லாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 கரண்டி நம்மளுடைய நார்மல் தோசை மாவோ இட்லி மாவோ அது கூட சேர்த்து தான் நம்ம வந்து இந்த தோசையை வாக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த கல்லில் வாக்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லா தானியத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா தானியத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்கும் கன்சிஸ்டன்சி, வந்து உங்களுக்கு தோசை மாவு பதம் தான். இப்போ பக்கத்தில் வந்து ஒரு 5 கரண்டி நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு மாவு வேணுமோ, எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையுமே நமக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை கல் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். கல் சுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து மொத்தமாகவே வாத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான வெரைட்டி தோசைஸ் எல்லாமே ரொம்ப மெல்லிஸாக வாக்கிறத விட கொஞ்சம் மொத்தமாக வாத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு இருக்கும், ஏன்னா நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம், இப்போ அரைச்ச மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சேர்க்கணும், நிறையா சேர்த்துடக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாக்குற அளவுக்கு பதமாக இருக்குது. கல் சுட்டோன்னே நம்ம வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தோசை கல் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு சுட்டுருச்சு. இப்போ வந்து மாவு ஊற்றிடலாம். 2 கரண்டி மாவு விட்டுக்கலாம். விட்டு கொஞ்சம் சின்ன தோசையாகவே வாத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா பொருட்களும் இதில் வந்து அரைப்பட்டுட்டதுனால குழந்தைங்க வந்து எதையும் தூக்கி போட மாட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நார்மல் மாவு மாதிரி தான் தெரியும். பட் இதுக்குள்ளே அவ்வளவு சத்தான விஷயங்கள் இருக்குது, ஹெல்த்தியான தோசை இது. ஸோ இப்போ வந்து கலர் நீங்கள்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி டோட்டலாக எல்லா பக்கமும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா தோசையை திருப்பி போட்டுடலாம். நார்மல் எண்ணெய் விட்டுருக்கேன், நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கலர் டோட்டலாக மாறிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுருவோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா தானியங்களும் வீட்டில் முளைக்கட்டினது தான். ஆல்ரெடி தானியங்களை வந்து எப்படி முளைக்கட்டுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான தோசை. நம்ம தோசை மாவு தீரும் பொழுது இப்படி அரைச்சி போட்டோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் நமக்கு வந்து தாக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.